Good morning friends, welcome to Government Jobs for All Indians YouTube channel. In the video, we will SEBI Recruitment, Securities and Exchange Board of India. We will the notification release. Postings for Turkey, உங்களுக்கு assistant manager cadre சொல்லிருக்காங்க. Starting salary உங்களுக்கு 44,500 இருந்து 89,150 வரைக்கும் சொல்லிருக்காங்க. இது purely permanent ஆன government job தான். இந்த போஸ்ட்க்கு நீங்க ஜூலை 9ஆம் தேதி வரைக்கும் ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டத்தினரும் இந்த போஸ்ட்க்கு எலிஜிபிள். இதோட அபிஷியல் நோட்டிபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பத்தின டீடைல்ஸ் எல்லாமே இப்ப நம்ம பிரீஃபா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்பதான் இந்த சேனலுக்குள்ள முதல் முறையா வரீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் சிம்பிள் பிரஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிபிகேஷன் கொடுத்துக்கோங்க. இந்த சேனலோட டெலிகிராம் குரூப்பில் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். முக்கியமாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா செபியிலேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூலை 9ஆம் தேதி வரைக்கும் டைம் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணும். அதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸுமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆஃபீஸர்ஸ் கிரேட் ஏ அசிஸ்டன்ட் மேனேஜர் கேட்டகரியில் உங்களுக்கு ரெக்யூன் கொடுத்துருக்காங்க. மொத்தம் உங்களுக்கு 25 வேகன்சிஸ், கம்யூனிட்டி வாரியாக பிரேக்கப் கொடுத்துருக்காங்க. டீட்டெயில்டாக செக் பண்ணிக்கலாம். குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேச்சுலர் டிகிரியில் லா முடிச்சிருக்கணும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. டிசரபிளாக உங்களுக்கு 2 இயர்ஸ் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் டிசரபிள் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் அப்ளை பண்ணணுமா அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலுமே பேச்சுலர் டிகிரி லா முடிச்சிருந்தீங்கன்னா எலிஜிபிள் தான், தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேசிக் பேவே பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கே 44,500 81,150 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது அது இல்லாமல் உங்களுக்கு எக்கச்சக்கமாக அலவன்சஸுமே இருக்கும். ஸோ அதோட டீட்டெயில்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க, டீட்டெயில்டாக செக் பண்ணிக்கோங்க. இந்த போஸ்டிங்க்கான எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பாஸ் 1 அண்ட் பாஸ் 2 எக்ஸாமினேஷன் சென்டர் நம்ம தமிழ்நாட்டில் சென்னை லொக்கேஷன்ஸில் வந்து நீங்கள் எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பாஸ் 1 பாஸ் 2 ரெண்டு எக்ஸாமே நீங்கள் சென்னையில் அட்டன் பண்ணிக்கலாம். ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேட்டகரிக்கு 100 ருபீஸ் ஃபீஸ், அதோட நீங்கள் 18% ஜிஎஸ்டி பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட அன்ரிசர்வ்டு ஓபிசி இடபிள்யூஎஸ் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா 1000 ருபீஸ் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸாக பே பண்ணணும், அதோட 18% ஜிஎஸ்டியுமே வந்து நீங்கள் பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஃபீஸஸுமே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்போ ஆன்லைன் மூலியே பே பண்ணிக்கலாம். ஸோ செலெக்ஷன் ப்ரொசீஜர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ் 1 பாஸ் 2 பாஸ் 3 அப்படின்னு சொல்லி 3 எக்ஸாம்ஸ் இருக்கும். பாஸ் 1 பாஸ் 2 பார்த்திங்கன்னா ஆன்லைன் எக்ஸாமினேஷன், பாஸ் 3 பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாஸ் 1 ஆன்லைன் எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனிங் எக்ஸாமினேஷனாக நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட எக்ஸாம் பேட்டர்ன் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க, டீட்டெயிலாக செக் பண்ணிக்கிங்க. பாஸ் 2 பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷனாக இருக்கும். ஸோ அதோட டீட்டெயில்ஸுமே எக்ஸாம் பேட்டர்ன் டீட்டெயில்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க, இதையும் நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கலாம். ஸோ இன்டர்வியூக்கான டீட்டெயில்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ A to Z எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே இருக்குது, டீட்டெயிலாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இங்கே ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது சம்மந்தமாக என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வேணுமோ எல்லாமே இங்கே இருக்கும், டீட்டெயிலாக நீங்கள் செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் www.sebi.gov.in அஃபீஷியல் வெப்சைட்டில் போயிட்டு தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியும். அதோட டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, ஃபீஸ் எப்படி பே பண்ணுறது, உங்களுடைய ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர், தம்ப் இம்ப்ரெஷன்லாம் எப்படி அப்லோட் பண்ணுறதுங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே ஸ்டெப் பை ஸ்டெப் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஹெல்ப்லைன் இமெயில் ஐடி இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா இந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்டில் வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அதோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்டான சிலபஸ், பாஸ் 1 பாஸ் 2 எக்ஸாமினேஷனுக்கான டீட்டெயில்டு சிலபஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா பாஸ் 1 எக்ஸாமினேஷனுக்கான, இது பாஸ் 2 எக்ஸாமினேஷனுக்கான சிலபஸ் டீட்டெயில்ஸ். ஸோ எல்லாமே டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க, டீட்டெயிலாக செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.